ஒரு வாக்குத்தத்தம் என்கிற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை நான் சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். இன்றைக்குரிய வாக்குத்தத்த வார்த்தை என்னவென்றால், என்னோடு திருப்பிக் கொள்ளுங்கள், யோவேலின் புஸ்தகத்தில் 2வது அதிகாரத்தில் 17வது மற்றும் 18வது வசனம். கர்த்தரின் பணிவிடைக்காரராகிய ஆசாரியர்கள் மண்டபத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவே அழுது, கர்த்தாவே, நீர் உமது ஜனத்தை தப்பவிட்டு புறஜாதிகள் அவர்களை பழிக்கும் நிந்தைக்கும் உமது சுதந்திரத்தை ஒப்புக்கொடாதரும், உங்கள் தேவன் எங்கே என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லப்படுவானேன் என்பார்கள். அப்பொழுது கர்த்தர் தமது தேசத்துக்காக வைராக்கியம் கொண்டு தமது ஜனத்தை கடாட்சிப்பார். ஹல்லேலூயா! கர்த்தர் நல்லவர். இன்றைக்கும் கூட 2 விஷயத்துல கர்த்தர் நமக்காக வைராக்கியம் கொள்ளும்படி விரும்புகிறார். ஒன்று, சுற்றி இருக்கிற ஜனங்கள் உங்களை பழிக்கு பழி வாங்கக்கூடாது. மற்றொன்று, நிந்தனைக்கு ஒப்பு கொடுக்கப்படக்கூடாது. இந்த 2 ஆசீர்வாதங்களும் இன்றைக்கு உங்கள் எல்லைகளுக்குள்ள வர வேண்டும் என்றால் ஆண்டவருடைய சட்டைக்குள்ளே நீங்கள் ஓடி வரணும். அவருடைய சட்டை என்று சொல்லும் பொழுது முதல்ல உங்கள் ஜாதி பலன், உங்கள் படிப்பு, உங்கள் அழகு, உங்கள் திறமை, சொசைட்டியில் இருக்கக்கூடிய உங்களுக்கு இருக்கக்கூடிய மரியாதை, பதவி, இதெல்லாவற்றின் மீது இருக்கிற நம்பிக்கையை விட்டுட்டு ஆண்டவருடைய சமூகத்துக்கு ஓடிவாங்க. வெறுமையான பாத்திரமாய் உங்களை தாழ்த்துங்க. பரிசுத்தாவியானவர் சொல்லுகிறார், உங்களை பழி வாங்கும்படி பின்தொடர்ந்து வருகிற அந்த பொல்லாத மனிதர்களின் கூட்டத்திற்கு இன்றைக்கு உங்களை தப்பு வைத்து தேவன் காப்பாற்றுவதற்கு உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஏனென்றால் தாயின் கர்ப்பத்துல இருக்கும் பொழுதே கர்த்தர் உங்களை முன்குறித்திருக்கிறாரு. இன்றைக்கு நண்பர்களோடு கூட இணைந்து உங்க ஆத்மாவை நீங்க கெடுத்து போட்டிருக்கலாம். தவறான தொடர்புகளின் நிமித்தம் உங்க சரீரத்தை நீங்க அசூசிப்படுத்தி இருக்கலாம். ஆனா உங்களை தெரிந்தெடுத்த தேவன் உங்களுக்காக வைராக்கியம் கொள்ளும்படி விரும்புகிறார். எந்த இடத்துல இருந்தாலும் ஆண்டவருடைய சமூகத்துல சாஷ்டாங்கமாய் விழுந்துருங்க. ஹல்லேலூயா! நீங்களும் யாரையும் பழி வாங்காதீங்க. ஒருவரும் உங்களை பழி வாங்காதபடி தேவன் இன்றைக்கு தம்முடைய இரத்த கோட்டைக்குள்ள உங்களை ஆண்டவர் மூடிக்கொள்ளும்படி விரும்புகிறார். ஒருவேளை உங்களுக்கு அறிமுகமானவர்களுடைய பாதுகாப்புக்காக நீங்க ஜெபித்து கொண்டிருக்கலாம். பாதுகாப்புக்காக ஜெபிக்கும் பொழுதே அவங்களுடைய ரட்சிப்புக்காக ஜெபிச்சிருங்க. அவங்களுக்கு கிறிஸ்துவின் ரத்தம் மட்டும்தான் பாதுகாப்பு. அந்த கிறிஸ்துவின் ரத்தத்தை அவங்க விசுவாசிக்கணும், நம்பி அந்த அடைக்கலத்துக்குள்ள ஓடி வரணும். அப்படி ஓடி வரும் பொழுது பிசாசுக்கும் பிசாசுடைய மனிதர்களுக்கும் தேவன் குருட்டாட்டத்தை உண்டு பண்ணுகிறவராய் இருக்கிறாரு. மற்றொரு காரியம் பாருங்க, நிந்தை. பொதுவாக நிந்தை எப்போ வரும்னா, நம்ம ரொம்ப உண்மையா உழைப்போம் ஆனால் அதற்குரிய பலனை பெற்றுக்கொள்ள முடியாது. பல முயற்சிகளை எடுப்போம், அதில் தோல்வி தான் இருக்கும். நல்லா படிப்போம், மார்க்கு கிடைக்காது. உண்மையாக வேலை செய்வோம் ஆனால் ப்ரமோஷன் கிடைக்காது. வீடை கட்ட தொடங்கிட்டு அது கட்டப்பட முடியாமல் இருக்கும். பிள்ளைங்க ஸ்கூலுக்கு சேர முடியல, ஏன்னா ஃபீஸ் கட்ட முடியலை, லோன் அடைக்க முடியலை, வண்டியை பிடுங்கிட்டு போகக்கூடிய நிலைமை வந்துட்டு. இப்படிப்பட்ட நிந்தை இன்றைக்கு அநேக குடும்பங்களை மூடி இருக்கு. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் நிந்திக்கப்படும் பொழுது ஆண்டவருடைய நாமம் தூஷிக்கப்படும். அப்ப இஸ்ரவேல் ஜனத்தின் மீது விழுந்த நிந்தையை கர்த்தர் மாற்ற வேண்டும். அப்படியே உங்க மேல விழுந்த நிந்தையை கர்த்தர் மாற்ற வேண்டும். அந்த ஜனத்தின் மீது விழுந்த அன்பு நிந்தையை கர்த்தர் மாற்றினார். அந்த ஜனத்தின் மீது அன்பு வைத்தார், ஜபத்தை கேட்டாரு. இதற்கு ஒரே ஒரு வழி, ஜபம் தான். ஆண்டவருடைய சமூகத்தில் போய் கேட்கணும், ஆண்டவரே எங்களை தெரிந்தெடுத்தீங்கள, தவறான வழியில் இன்றைக்கு போயிட்டோம், மனிதர்கள் எடுக்கிற முயற்சிகளில் நானே ஈடுபட்டுட்டேன், மனிதர்கள் சொன்ன ஆலோசனையை நம்பி அவங்க பின்பதாக போயிட்டேன், இன்றைக்கு எனக்கு இரக்கம் செஞ்சுருங்கப்பா, அது இஸ்ரவேல் ஜனங்களை கடாட்சித்தீங்கள, அதே அன்பு, அதே சமாதானம், அதே இரக்கம் இன்றைக்கு மேலே ஊற்றப்படட்டும் சொல்லி நீங்கள் கேட்டு பாருங்க. பரிசுத்தாவியானவருடைய இரக்கம் இன்றைக்கு உங்களை ஒவ்வொருவரையும் மூடும். பழிக்கு பழி ஒருவரும் உங்களை வாங்காதபடி, இந்த நிந்தனைக்குள்ள நீங்க கடக்காதபடி கர்த்தர் இன்றைக்கு உங்களை காக்கிறவரும் உங்களை சுமக்கிறவருமாய் கடந்து வந்திருக்கிறார். ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவர் கொடுத்த அந்த நல்ல வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகளுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை உயிர்ப்பிச்சிருங்கப்பா, ஆசிர்வதிச்சிருங்க ஆண்டவரே. உடைய கிருபமுடைய பிள்ளைகளை தாங்கட்டும் அப்பா. கர்த்தாவே, நீர் எழுந்தருள்வீராக.
உம்முடைய சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்களாக. ஆண்டவரே, இவர்களை பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்று பின்தொடர்ந்து வருகிற பார்வோனுடைய சேனையை கர்த்தரின்றைக்கு அழித்து போடும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய ஜீவன் உம்முடைய பிள்ளைகளை நிரப்புவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹாவ் எ பிளஸ்டே.